அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்கள் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மச்சடியில் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கையை பொழுதும் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு விலாக் வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்தது நம்மளோட சேனலில் இப்போ இந்த வீடியோவில் வந்து எம்டி ஹவுஸ் டூர் வந்து வரப்போகுது. யாருடைய வீடுனா இப்போ வந்து ஜோசப்புக்கு நம்ம வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் கேட்குறீங்க ஜோசப்புக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க. ஜோசப்புக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. அக்டோபர் மந்தில் மேரேஜ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டேட்டு. இன்னும் இன்விடேஷனெல்லாம் அடித்து அந்த ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பண்ணும்போது கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இல்லைன்னா ஜோசப்போடைய சேனலில் அந்த வீடியோஸ் வந்து வரும். இது வந்து எதுக்கு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோன்னா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு ஏசப்பா ஒரு கொடுத்த ஒரு பெரிய குடும்பமே யூடியூப்பில் இருக்கிற நீங்கள் தான். எங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, 4 வருஷமாக இந்த யூடியூப்பில் வந்து நம்ம இருக்கிறோம். ஆகஸ்டோட 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போது 5 இயர்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹெல்ப்பெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய ப்ரேயர், அதுக்கு அடுத்தது உங்களுடைய அன்பு கண்டிப்பாக வேணுங்க. உங்களுடைய அன்பு இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் மூலமாக எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். எங்களுடைய ஃபேமிலியில் எல்லா விஷயங்களுமே உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்போம். சேனல் தொடங்கி ஒரு நல்ல காரியம் நம்ம இதில் நடக்கிறதுனா அதை வந்து ஜோசப்புடைய கல்யாணம் தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு, ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த வீடு. இப்போ வந்து அம்மா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பழைய வீடு. அந்த வீட்டிலேருந்து சேஞ்ச் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து இப்போ போயிட்டாங்க. போய் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் ஆகுது. ரொம்ப நாள் கூட ஆகலை. ஒரே நாளில் வீடு வந்து ஜோசப் வந்து பார்த்துட்டு வந்தான். அடுத்த நாளே ஜாமான்லாம் எடுத்துட்டான். அதனால தான் என்னால் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்புறமா பேக்கிங் எல்லாமே வந்து போட முடியல. எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் வந்து வெளியில் போயிட்டோம். தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பொருளெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் காலி பண்ணி போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் பண்ண ஹெல்ப்பால் தான் நாங்கள் அப்படியே ஒரு ஒரு இடத்துல இருந்து வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் என்னுடைய நியூ கிரியேஷன் 21.5 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் தான் வச்சோம். எங்கள் வீட்டு மருமகள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வீட்டு சைடு அப்பா அம்மா அப்புறமா சித்தி, நாங்கள் எப்போவுமே மாமா அக்கா அப்படியே கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. அதனால் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரேயர் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிராண்டாலாம் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஆனால் ஜோசப்புக்கு இது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகிறப்பறால அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடி வீட்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வீடு, ஜோசப் அப்புறமா அம்மா அப்பா வீடு, ரெண்டு பேர் வீடு. இது புது வீடு வந்து பார்த்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா எம்டி ஹவுஸ் டூர் காட்டுறேன். என்ன சொல்ல, தேவைக்கு வசதிக்கு ஏற்ப மாதிரி வீடு வந்து அமைஞ்சு எம்டி டூர் வந்து இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். மாடி ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலுவை தெரியும், ஹைலைட் இதுதான் அங்கே சச்சி சிலுவை தெரியுது. அழகாக இருக்குது. இங்கே ஜோசம் நிற்கிறான். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன பிறகு ஒரு சின்ன ஹாலுங்க. ரொம்ப வீடு வந்து ரொம்ப சின்னது தான். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கடுத்தது வசனம். அது வந்து யார் கொடுத்தாங்கன்னா ஜோசப்புக்கு அவங்க மாமியார் கொடுத்தது, அதாவது எங்கள் அத்தை கொடுத்தது. எனக்கும் அத்தை வரும்ல, கிரேசி அத்தை, அவங்க வந்து கொடுத்தது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வீடு இப்படி தான் இருக்கும். அதே டைப்பில் வந்து இந்த வீடு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா. அதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அப்புறம் வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறமா வந்து இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அம்மா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜோசப் அவங்க சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, உணர்வுகளின் குரல். அதில் கூடிய சீக்கிரத்தில் ஹோம் டூர் எல்லாம் உங்களுக்கு காட்டுவான்னு நான் நினைக்கிறேன். வீடியோ போட சொல்லியிருக்கேன், போடுவான்னு நினைக்கிறேன்.
இப்போதைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெட்ரூமில் இருந்து வெளியில் வரோமா, திரும்பி ஹால் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெட்ரூம் பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இப்போ கிச்சனுக்கு கீழே வந்து செல்ஃப் எல்லாமே நல்லா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒன்றே ஒன்று மைனஸ் சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன், பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸான ஒரு பாயிண்ட். நான் வேறு வழி இல்லை, அதனால தான் டக்குன்னு வீடு சேஞ்ச் பண்ணி இங்கே போயாச்சு. இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஜோசப் வந்து சொல்லியிருக்கான். அவனுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால் ஓகே அப்படின்ட்டு வந்து அப்பா அம்மாவும் சொல்லிவிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கலான்ட்டு அந்த ஐடியாவில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் அங்கே இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாத்ரூம். பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே சூப்பராகவே இருக்குது, நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாத்ரூம் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஏற்கனவே நான் காட்டிட்டேன், அதாவது வீடியோ எடுக்கணும்னு எடுக்கலைங்க, அதாவது பிளானே இல்லை. டக்கு டக்குன்னு வீடு வந்து மாறினால பிளான் பண்ண முடியல. இப்போ போய் நாங்கள் வீடு பார்த்தோம், அடுத்த நாளே வந்து ஜாமான்லாம் எடுத்தாச்சு, அதனால் டைமே இல்லை. அன்றைக்கி நாங்கள் அந்த ப்ரேயர் பண்ணி இந்த கொஞ்சம் அந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பார்த்திங்களா, பால் காய்க்கிறோன்னு சொல்ல முடியாது, ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து போனோம். அப்போ வந்து சின்ன கிளிப்பிங் வந்து நான் எடுத்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜோசப் ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கலர் ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த எம்டி ஹவுஸ் டூர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோசப்புக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது, எல்லாமே நாங்கள் சூப்பராக பண்ணி கல்யாணத்தை வந்து நல்லபடியாக முடிக்கணும், அதுக்காகவும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களை எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பா வந்து தருவாருன்ட்டு நிறைய பேர் வசனம்லாம் அனுப்புவீங்க, அதே மாதிரி வசனம் அனுப்புங்க, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜோசப்பும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான்னு சொல்ல சொன்னான், ஏன்னா நீங்கள் எல்லாமே நாங்கள் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். உம்மை விடனா வேறு யாரை நம்புவேன், உம்மை விடனா வேறு யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தேன் கரபெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரம் இழுத்து நடத்தி சென்று உம்மை விடனா.